Welcome to Cook, Share, Eat, Enjoy. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் சூப், ஒரு வெஜிடேரியன் சூப், ரொம்ப சிம்பிளான ஒரு சூப் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் உருகி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அதே மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வதக்கிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஒரு 10-20 செகண்ட் வரைக்கும் இதை வதக்கிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும், குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போது 3/4 கப் அளவுக்கு வேக வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் எடுத்து ஒரு மிக்சி பிளெண்டரில் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து சோள மாவு சேர்த்துட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ்டரை சூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டரை நீங்கள் ஆட் பண்ண உடனே சூப் உடனே கட்டியாக ஆரம்பிக்கும். இது வச்சு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சூப் வேக விட்டால் போதும். இப்போ நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு, நல்லா திக்காய் வந்துருச்சு. கடைசியாக பெப்பர் எடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மைல்டான ஸ்வீட் கார்ன் சூப். ஒரு டயர்டான ஈவினிங்க்கும் இல்லைனா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.